இந்த கட்சியின் நாங்கள் வந்தோடனே தேர்தலில் போட்டி போட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு ஆரம்பித்த கட்சியாக இப்போ கூட விஜய் கட்சி ஆரம்பித்தார்ல. இந்த 24 தேர்தலில் இன்னொன்னும் நோ பார்லிமெண்ட், ஒன்லி அசம்பிளி, நிற்கிறோம் அடிக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக கோட்டையில் போய் இறங்கி சேரில் உட்காந்துக்கிறோம் தானே. அதை விட இன்னொருத்தர் அவர் யார், சரத்குமார். ஏங்க, 4-5 கூட்டம் பேசிட்டு வந்தால் வாய் சிக்காதா? சட்டசபையிலேயே அவ்வளோ மொழி பேசுகிற ஜெயலலிதாவே சட்டசபையில் வாய் ஸ்லிப்பாகும்னு சொல்லுவோம், எனக்கு ஆகாதா? தோகரை உங்கள் ஊரில் தமிழ்நாடு தேட்டர் பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தான் எஸ்எல்சி முடித்தேன். தேரையா காலேஜில் தான் பியூசி படித்தேன். நான் இங்கிலீஷ் மீடியம்லாம் போகல, அதுக்கு வக்கீல் இல்லை. அவர் இல்லை, அவரை அவங்க மாமியார் கூப்பிட்டு கேட்டுதான், எப்பா எல்லாரும் முதலமைச்சர் ஆகிட்டான், நீ எப்பப்பா ஆக போகிற? ஏங்க, நான் சொல்ல அந்த ஆள் மைக்கு போட்டு மேடை போட்டு சொன்னானா? ஆச்சா, இப்போ இங்கே கூட்டத்துக்கு வந்துக்கிறேன்னா இப்போ நீங்கள்லாம் விட்டால் ஒரு 10:30 போயிடுவேன், இல்லை வேறு எங்கன்னா போனால் லேட்டாக போவேணா? ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி எழுப்போம்ல, நானும் எழுப்பேன் நீயும் எழுப்பேன். ஒருத்தன் நைட்டு 2:30 எழுப்புறான், அது தூக்கத்தில் போட்டு கண்ணை கண்ணை கசக்கி, என்னம்மாம்மா இன்னைக்கு எழுப்புற, நம்ம மோடிக்கிட்ட போயிடலாமா? ஏண்டா 2:30 கேட்குற கேள்வியாடா இது? ஆ, போது வந்தோன்னு போயிட்டான் சாமி. அந்த சமுதாயம் இருக்கு, நாடார சமுதாயம், இந்த நாட்டில் கணக்கு வழக்கு கண்டுபிடிப்பதற்கு முன்னால், கம்ப்யூட்டர் வருவதற்கு முன்னால், கால்குலேட்டர் வருவதற்கு முன்னால், 1 ரூபாய் முதலீடு செய்தால் 25 காசு லாபம் பார்க்க வேண்டும் என்று கண்டுபிடித்த இனம் நாடாரினம். எறும்புக்கே சுறுசுறுப்பை கற்றுக் கொடுத்த இனம் நாடாரினம், அது பெருந்தலைவர் காமராஜர் இனம். ஒவ்வொரு இனத்திலையும் ஒரு துரோகி இருப்பான்ல, ஒவ்வொரு இனத்திலையும் ஒரு ஈனப்பையன் இருப்பான்ல, அது மாதிரி இது ஒரு ஈனப்பையன். இன்னொருத்தனை வரான்ல ஓட்டு கேட்க, அது என்ன பூ? அது தெரியுமா உனக்கு? ஒரு கதை சொல்லிட்ட, தாமரை முதல்ல எப்படி இருக்கும், கோயம்பேடுக்கு வரும்போது எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? ஆ, கரெக்டாக சொல்லணும், ஒவ்வொருத்தரா சொல்லணும். எங்கள் ஊர்லலாம் அது வேற மாதிரி சொல்லுவாங்க, தப்பு தப்பாக சொல்கிறாங்கல்ல, சொல்லக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லி நான் மாட்டிக்கணும், அங்கே நிற்க வச்சுக்கிறான் பார் 4 கேமரா. ஏமா தப்பாக சொல்கிறேன், அதை தாமரை பூக்காது, பூக்காது. எங்கள் கலைஞர் தாத்தா சூரியன் வந்து அது மேலே குத்தினதாண்டா அது தாமரை பூ, இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். உண்மையா இல்லையா? எங்கள் தாத்தா சூரியன் வந்து அதில் டச் பண்ணணும். ஆ, இன்னொன்னா ரெட்டை இலை, 5 நாள் மழை பெய்யுதுன்னு வச்சுக்க, சூரியனே வரல, இலை சுருண்டுக்கும். இன்னொன்று இருக்கு, மாங்காய் பழம் பூ விட்டுடுச்சு, சூரியன் வரல, 6 நாள் மழை பெய்யுது, பூவெல்லாம் கீழே கொட்டுமா பிஞ்சு விடுமா? ஆ, அப்போ மாங்காய் வரணும்னா நம்மால் வந்து குத்தணும். எதுவுமே இந்த நாட்டில் இயங்கணும்னா அதை விட கூத்து, 5 நாள் மழை பெஞ்சு சூரியன் வரலன்னா நம்ம உடம்பே நம்மளுக்கு நாத்த அடிக்கண்டா பாவீங்களா? இது எல்லாத்துக்கும் சூரியன் தான் ஓணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வரி வாங்குவோம், சேல்ஸ் டாக்ஸ், அந்த சர்சார்ஜ் எல்லாம் நம்ம வாங்கி அவனுக்கு கொடுப்போம், நம்மளுக்கு போக எடுத்துக்கிட்டு. இந்த எடப்பாடி ஆட்சியில் இருந்தான்ல, எவன் ஒன்றா வரலாம் எவன் ஒன்றா போனான்னு கதவு திறந்து தானே படுத்திருந்தான் எடப்பாடி. அவன் வந்தான் முதல்ல குத்தனா சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டான், இப்போ மொத்த பணத்தையும் அவன் வாங்கி வச்சுன்னு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றான். இதை கேட்டால் சண்டைக்கு வராங்க, நிதி மந்திரியாக இருக்கிறாங்க நம்ம மாமி, நிம்மி மாமி. அது சொல்லுது, என்ன இதுனா ஏடிஎம் மிஷினா? நாங்கள் கொடுத்தா எங்கள் காசில் வயிறு வளர்க்குற, நீ எனக்கு காசு கொடுக்க மாட்டேன். இந்த தேர்தல் வருது, நீ எப்படி ஏடிஎம் தானே கேட்ட? நீ ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பில்ல, யாருக்கு பென்ஷன் கொடுத்தாலும் நிர்மலா சீதாராமனுக்கு பென்ஷன் கொடுக்காதேன்னு எங்கள் ராகுல் காந்திக்கு நான் லெட்டர் போடுவேன். நீ எப்படி சாப்பிட்றேன்னு நான் பார்க்குறேன், யாரை அவமானப்படுத்துகிற? ஆ, அறிவு போனா உங்கள் வீட்டில் பழைய போட்டாலாம் இருக்கும், உங்கள் ஆயா தாத்தாலாம் போட்டா. தாத்தா பார்த்தீங்கன்னா பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம் போட்டு ஸ்டைலாக, நான் 2 கையில் 4 மோதிரம் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துப்பாரு. ஆயா பக்கத்தில் அந்த கம்பியை பிடிச்சி நிற்கும், உண்டா இல்லையா? ஏன் அட முண்டக்கலப்பை, பக்கத்தில் ஒரு சேர் போடுறான்னு சொன்னது எங்கள் தாத்தா பெரியார். அவர் சொன்னார், எங்கள் தாத்தா கலைஞர், அதனால சேர் அங்கே போடுறது, முன்றோல போட்டு உட்கார வேடான்னு சொன்னது எங்கள் தாத்தா கலைஞர். என்னப்பா, யாருக்கு ஓட்டு போகணும்னு டிசைட் பண்ணியாச்சு? அதெல்லாம் இப்ப இல்ல, எப்போவோ டிசைட் பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, யாரு பெண்களுக்கு பிரையாரிட்டி கொடுக்கறாரோ அவருக்கு தான் என் ஓட்டு. பிரையாரிட்டியா? ஆமா, நம்ம செல்வி அக்கா கூட தோழி விடுதி திட்டத்துல கொடுக்கற ஹாஸ்டல்ல தங்கிதான் இங்க வேலை பாக்குறாங்க, ரொம்பவே சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. கேரண்டி கேரண்டின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில சொல்றதை செய்யறவர் தான் நம்ம முதல்வர். அப்ப யாருக்கு ஓட்டு போறோம்? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தல்
இங்கே டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை நிறுத்தியிருக்கிறோம் உங்களின் வேட்பாளராக. இதை சொன்னவுடன் உடனே சொல்லுவார் அண்ணாமலை, ஆற்காடு வீராசாமி பெயரை சொல்லவில்லை என்றால் கலாநிதி யார் என்று தெரியாது என்பார். எங்கள் அண்ணன் தளபதியை சொன்னால் முதல்வரின் பெயரை சொல்லவில்லை என்றால் அவர் யார் என்று தெரியாது. அன்பில் மகேஷை சொன்னால் உங்கள் தாத்தா பெயரை சொல்லாமல் சொன்னால் உங்களை தெரியாது என்பார். அப்பம் பேரை இன்சலாக எதுக்கு வைக்கிறோம்? அப்பம் பேரை எதுக்கு சார் இன்சலாக வைக்கிறோம்? இன்னாரோட புள்ளன்னு சொல்கிறதுக்கு தானடா. அது வைக்கலன்னா அட்ரஸ் இல்லாதவன் அர்த்தம் இல்லை. நாங்கள்லாம் பட்டா லேண்டு, தாத்தா அப்பனெல்லாம் சொல்லுவோம். நீங்கள்லாம் புறம்போக்கு லேண்டு. அதனால் ஐயா ஆர்க்காட்டார் இந்த இயக்கத்திற்கு தந்த செல்வ சீதனம் என் நாரூயிர் அண்ணன் டாக்டர் கலாநிதி வீராசாமி. கலாநிதி வீராசாமி என்று பெயர் எவ்வளவு நீளம் இருக்கிறதோ அவ்வளவு நீளத்திற்கு அவன் பட்டப்படிப்பு படித்திருக்கிறான். அவன் ஏசி அறையில் அமர்ந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் பல லட்சம் கோடி ரூபாய் அவன் காலடியில் கொட்டப்படும். ஒருவன் உயிர் பிழைத்தால் அவன் குடும்பமே வந்து டாக்டரின் காலை தொட்டு வணங்கும் ஆண்டவனே என்று. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பாராளுமன்றத்தில் உங்களுக்காக பயணிக்க துடிக்கிறான் என்றால் அவன் உடம்பில் ஓடுவது ஐயா ஆர்க்காட்டாரின் இரத்தம் என்ற காரணத்தால். உதயசூரியனில் போட்டியிடுகிறார். என் தங்கை சீக்கிரம் வந்துவிட்டார். அதனால் அவருடைய பேச்சை நான் கேட்க முடியாமல் போனது. ஒரு 10 நிமிடம் பேசினேன். அவருக்கு இந்த சீட்டு வைத்தார்கள் என்று நினைக்கிறேன். நான் அவரிடம் கேட்டேன், பகுதி செயலாளரிடம், திமுக மேடையில் பெண்கள் முழங்குவது என்பது அரிதான அரிது, அதிலும் அற்புதமாக என் தங்கை பேசுகிறாள், யார் சீட்டு வைத்தது என்று தமிழ்வேந்தனிடம் நான் கோபப்பட்டேன். உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். அவங்க எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் அதிகம் சொல்ல வேணாம். ஆனால் ஏன் போடணும்னு நீ கேட்பியா இல்லையா? கேட்பேன், கேட்டாகணும்ல. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நீ கேட்காமல் இருந்ததுனால்தான் தாடி வச்ச மோடி, நரேந்திர மோடி உங்களெல்லாம் இம்சை கொடுக்குறான். நீ கேட்டிருந்தீன்னா செய்ய முடியாது. இங்கே இருக்கிறீங்க பெண்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு, ஆயா வேலைக்கு, இல்லை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ண, ஒரு அலுவலகம் துடைக்க, ஒரு ஆஃபீஸ் துடைக்க போகிறீர்கள். நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். சம்பாதித்த பணத்தை யாரிடம் கொடுப்பீர்கள்? புருஷன் இருந்தால் புருஷன்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா மாமியார்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமனார்கிட்ட கொடுக்கணும். இன்றைக்கி நைட்டு கொடுத்துருவீங்க. காலையில் எழுந்து மேக்கப் பண்ணி புடவை கட்டி செருப்பை போட்டு ஹேண்ட்பேக் மாட்டினா மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கையேந்தினீங்களா இல்லையா? எல்லாரையும் கேட்குறேன், ஏந்தினீங்கள? இதை பார்த்து உங்கள் பெத்தெடுத்த அப்பன் கண்கலங்கவில்லை, உங்கள் குடும்பம் கண்கலங்கவில்லை, நீங்கள் பெற்றெடுக்காத உங்கள் மகன் எங்கள் அண்ணன் தளபதி கண்கலங்கினான். அதனால் கையெழுத்து போட்டார். இன்று முதல் நீ யாரிடமும் கையேந்த வேண்டியதில்லை. ஆடை உடுத்தியாகிவிட்டது, செருப்பு போட்டாச்சு, ஹேண்ட்பேக் மாட்டியாச்சு, ரோடு முனைக்கு போனால் நீ நம்பரெல்லாம் பார்க்க வேணாம், படிக்கலைன்னா கூட தெரிஞ்சிக்கத்தான், அதுக்கு நாங்கள் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். உன்னை பார்த்த உடனே கண்ட்ரக்டர் மச்சம் பிகில் அடிப்போம், நின்றுடும், நீ ஏறிக்கலாம், ஏறி சீட்டில் உக்காந்துக்கலாம், கால் சும்மா இருந்தால் கால் மேலே காலும் போடலாம், அதை அப்படியே ஆட்டலாம். ஆனால் ஆட்டுறது தப்பு இல்லை, நீ ஆட்டுற ஆட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாம் பார், அவன் மேலே படாமல் ஆட்டணும். ஏன்னா வயிறேறிவா இல்லை, அவனும் அவங்க ஆத்தா வயிற்றில் தான் பிறந்தான், நீயும் அவங்க ஆத்தா வயிற்றில் தான் பிறந்த, உனக்கு ஃப்ரீ, அவனுக்கு டிக்கெட் வாங்கினா எப்படி இருக்கும்? எனக்கு கூட அந்த கஷ்டம் இருக்குது. இருந்தாலும்
எந்த நாட்டில் எந்த ஊரில் எந்த குடும்பத்தில் பெண்ணை மதிக்கிறானோ பெண்ணை உயர்த்துகிறானோ அந்த குடும்பம் கெட்டுப்போனதாக சரித்திரமே இல்லை. அதனால் இந்த நாடு முன்னேற உன்னை உயர்த்துகிறார் எங்கள் அண்ணன் தளபதி. அப்புறம் நீ வேலைக்கு போயிட்ட, வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கல்ல, என் புருஷன் சந்தேக பிராணி, என்னை அனுப்ப மாட்டான், எனக்கு என்ன கொடுத்தேன்னு நீங்கள் கேட்டீங்க. உடனே எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், வேலைக்கு போகிறவங்க பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீயா, நீ வீட்டில் தான் இருப்பியா, ரேஷன் கார்டு வச்சுருக்கியா, அதை காட்டு, உனக்கும் மாதம் 1000 தருகிறேன் மகளிர் உரிமை தொகை என்றார். வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ் பாஸு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா. உடனே சின்ன பொண்ணுலாம் கேட்டான், எங்கள் ஆயாவுக்கு அப்பா அக்கா அம்மாவுக்கெல்லாம் கொடுத்துட்டேன், நான் 10வது படிக்கிறேன், எனக்கு என்ன தாத்தா கொடுப்பேன்னு அவள் கேட்டான். சொன்னார், 6 முதல் 12 வரை நீ அரசாங்க பள்ளியில் படித்திருந்தால் என் நான் பெற்றெடுக்காத பேத்தியே உனக்கும் மாதம் 1000 தருகிறேன், அந்த திட்டத்தின் பெயர் புதுமை பெண். ஆயாவுக்கு அம்மாவுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு பொண்ணுக்கு போட்டாச்சு. போட்டாங்களா இல்லையா? போட்டு முடித்தோன்னா பையன் சும்மா இருப்பானா? யோ, இது நியாயமாயா? இது எங்கள் ஆயாவுக்கு கொடுத்த, ஆத்தாளுக்கு கொடுத்த, என் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டேன், நானும் அதே வயிற்றில் தான் பிறந்தேன், நானும் ஸ்கூல் தான் படிக்கிறேன், எனக்கு என்ன பண்ணேன்னு கேட்டானுங்க. உடனே சொன்னார், உங்களின் தாத்தாவான நான் இந்த ஆண்டு முதல் உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன், சந்தோஷமாக படி. ஆயா அம்மா அண்ணன் தங்கச்சி போட்டாச்சு. உடனே 1 முதல் 5 வரை படிக்கின்ற பிள்ளைகள் கேட்டார்கள், தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பஸ்ஸு விட்ட, மாதம் 1000 கொடுத்த, என் அக்காளுக்கும் அண்ணனுக்கும் பணம் கொடுத்துட்டேன், நான் காலையில் ஸ்கூலுக்கு போகணும், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, எனக்கு காலையில் டிஃபன் இல்லை, வயிற்றுச்சலை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற படிப்பை கேட்பனான்னு எங்கனா, அந்த குழந்தைகளுக்கும் நானே தாத்தாவாக இருந்து இதோ போட்டேன் கையெழுத்து, இன்று முதல் காலை உணவு திட்டம். இதில் 2 நாங்கள் சொன்னது, 2 நாங்கள் சொல்லாதது, கரெக்டாக சொன்னது 2 சொல்லாதது 2. இப்போ இங்கேருந்து இந்த ரோடுக்கு போகிறீங்க, ஆட்டுத்துட்டி சாலை, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் பக்கத்தில் எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது? இல்லை. ப்ரைவேட் ஆஸ்பத்திரி இருக்குது. அப்போது உங்களை பற்றி யோசிக்கிற முதல்வர் சொன்னார், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து விட்டால், நீ காயப்பட்டால் உயிர் போகாமல் தடுப்பதற்கு 48 மணி நேரம் ஆகின்ற செலவை நீங்கள் பெறாத உங்கள் மகன் தளபதி ஏற்பான், நம்மை காக்கும் 48. உன்னை இதை அடுக்கணும்னு வச்சுங்க, விடிய காலில் வரைக்கும் அடிக்கிட்டே போகும். அதனால்தான் இவ்வளவும் செய்து கொடுத்து விட்டு உங்கள் முன்னால் ஆண்மகனாக கருப்பு சிவப்பு துண்டை போட்டு தளபதியின் தம்பியாய் நின்று வாக்கு கேட்கிறேன். இன்னொருத்தனை வரான் இல்லை ஓட்டு கேட்க, அது என்ன பூ? அது தெரியுமா உனக்கு? ஒரு கதை சொல்லிட்ட. தாமரை முதல்ல எப்படி இருக்கும்? கோயம்பேடுக்கு வரும்போது எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? ஆ, கரெக்டாக சொல்லணும், ஒவ்வொருத்தராக சொல்லணும். எங்கள் ஊர்லலாம் அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. தப்பு தப்பாக சொல்கிறாங்கல்ல, சொல்லக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லி நான் மாட்டிக்கணும். அங்கே நிற்க வச்சுக்கிறான் பார், 4 கேமரா. ஏமா தப்பாக சொல்கிறேன், அதை தாமரை பூக்காது, பூக்காது. எங்கள் கலைஞர் தாத்தா சூரியன் வந்து அது மேலே குத்தினதாண்டா அது தாமரை பூ, இல்லைன்னா அது அபியாதமாக இருக்கும். உண்மையா இல்லையா? எங்கள் தாத்தா சூரியன் வந்து அதில் டச் பண்ணணும். ஆ, இன்னொன்று என்ன, ரெட்டை இலை, 5 நாள் மழை பெய்யுதுன்னு வச்சுக்க, சூரியனே வரல, இலை சுருண்டுக்கும். இன்னொன்று இருக்குது, மாங்காய் பழம் பூ விட்டுடுச்சு, சூரியன் வரல, 6 நாள் மழை பெய்யுது, பூவெல்லாம் கீழே கொட்டுமா பிஞ்சு விடுமா? ஆ, அப்போ மாங்காய் வரணுன்னா
நம்மால் வந்து குத்தணும். எதுவுமே இந்த நாட்டில் இயங்கணும்னா அதை விட கூத்து அஞ்சு நாள் மழை பெஞ்சு சூரியன் வரலன்னா நம்ம உடம்பே நம்மளுக்கு நாற்று அடிக்கண்டா பாவீங்களா? இது எல்லாத்துக்கும் சூரியன் தான் ஓணும் இல்லையா? நாங்கள் ஓட்டு கேட்கறதுல ஒரு நியாயங்கிறது இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கோம், பண்ணியிருக்கோம். இந்த பாலத்தை கட்டி திறந்துருக்கோம். அந்த பக்கம் போனால் டவுட்டனில் பாலத்தை கட்டியிருக்கோம். இந்த பக்கம் போனால் பாலத்தை கட்டின்னு இருக்கோம். பாலமும் சாலையும் எல்லாம் கட்டுறோம். இதுக்கு நரேந்திர மோடி மாமா தர செலவு எவ்வளோ தெரியுமா? 1 ரூபா நம்ம கொடுத்தா 29 பைசா நம்மளுக்கு. இது எல்லாருக்கும் அப்படியே தந்தா நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. நம்மளுக்கு 29 பைசா, உத்தரப்பிரதேசம்னா 3 ரூபா, பீகார்னா 7 ரூபா, அவனும் அதே 1 ரூபா தான் தரான். இது எங்கே போய் அடிச்சுக்கிறது? நம்மளை என்ன சொன்னான்? நான் கல்யாணம் பண்ணும்போது அரசாங்கம் சொல்லிச்சு, 2 பெத்தால் இன்பமயம், நாம் இருவர் நமக்கு இருவர். நான் ரெண்டோட ஸ்டாப் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சா? ஏன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். அப்போ என்ன சொன்னால், 1 பெற்றால் ஒளிமயம்மா. இது அப்பயே சொல்லியிருந்தால் நான் உன்னோட நிறுத்தியிருப்பேன். இவன் இப்போ தான் சொன்னான். அதனால் என் பசங்களுக்கு 1 பெற்றால் ஒளிமயம். நம்ம எல்லாம் அரசாங்கம் சொல்கிறத கரெக்டாக கேட்டு சிந்தித்து அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க நம்மன்றதுனால இதை பண்ணிட்டோம். ஆனால் வடநாட்டில் எதை பற்றியும் கவலை இல்லை. அவன் டை அடித்து தள்ளுற மாதிரி அடித்து தள்ளிட்டான். எதுவும் கேட்பாருமே பேரே கிடையாது. அதனால் என்ன ஆக போகுதுன்னா, இது சிரிக்கிறதுக்கு சொல்ல சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன், 543 பார்லிமெண்ட்டு மெம்பர் இப்போது கலாநிதி வீராசாமியோடு சேர்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு 39, பாண்டிச்சேரிக்கு 1. இப்போ இந்த 543 800 மாற்ற போகிறாங்க, 800 சீட்டாக. அப்போ 39-45 ஆவணமா ஆவணவா? ஆவணம் இல்லை, ஆகாது. நம்மளுக்கு 30 ஆகிடும், அங்கே எல்லாம் ஏறிடும். ஏன்னா அங்கே மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கான். அந்த திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வரார். அப்படி கொண்டு வந்து நம்மளுக்கு 30 MP ஆகிட்டா நம்ம ஓட்டு போடுற சக்தி நம்மளுக்கு குறையும், நம்ம திருத்தம் கொண்டு வர முடியாது. அந்த மோடி கட்சியில் தான் யார் நிற்கிறாரு சார்? அவர் தெரியலையா? ஆ, அப்புறம் என் வாயில் நல்லா வருதுடா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஹைகோர்ட்டில் வக்கீல், ஒரு வக்கீல் வாதாட, ஒரு வக்கீல், ஒரு அசிஸ்டண்ட்டு, அந்த பையன் தூக்கி போகிறோம், 3 பேர் தானே போவோம். இருந்தாலும் கோர்ட்டுக்கு போனாலும் 150 பேர் போவோம், ஜட்ஜு மிரட்டுற மாதிரி. இந்த கட்சிக்கு பாதி ரவுடி, பாதி குலகாரன், பாதி திருடன், பாதி தாலியர்த்தம் வந்ததுக்கு காரணம் அந்த ஆள் தான். இப்போ அவங்க வந்து ஓட்டு கேட்குறாங்க. இதையே 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்டு நம்ம போடல, என் ஜனங்க அறிவாளி ஜனங்க கேள்ல. அவன் என்ன சொன்னான்? என்னை நீங்கள் பிரதமர் ஆக்கினா எல்லா பணமும் வெளிநாட்டில் திருடி பதுக்கி வச்சுருக்கான், அதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் போடு வேணும். இதை கேட்ட உடனே மாமியாருக்கு தெரியாத மருமக, மருமகவுக்கு தெரியாத மாமியார், அக்காவுக்கு தெரியாத தங்கச்சி, எல்லா ஆத்தாலும் போய் பேங்க்கில் லைன் நின்ட்டான். நான் ஒரு ஆயாவை கேட்டேன், ஆயா என்ன விஷயம்னு. சொல்லாத மோடி வெளிநாட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டாந்து 5 லட்சம் போடுறாளாம், பக்கத்துட்டில் சொன்னால் அவன் முன்னாடி வந்து நின்றுடுவா, அதனால் நான் சொல்லாத வந்திருக்கிறேன். எல்லா ஆயாவும் அக்கௌண்ட்டு திறந்தாச்சு. அதுக்கு பேர் 0 பேலன்ஸ் இல்லையா? திறந்துட்டீங்க. 5 லட்சம் நொட்டினானா நொட்டில், 5000 நொட்டினானா நொட்டில், 5 ரூபா நொட்டினானா நொட்டில், 5 பைசா நொட்டினானா நொட்டில, அக்கௌண்ட்டு அப்படியே நிற்கிது. நீ அந்த பக்கம் போகலை, அவன் போட்டால் தானே போவேன், போடாத எப்படி போவேன்? எங்கால் என்ன பண்ணார்? மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் பேங்கில் தானே போடுவோம். இதை போட்டால் ஒரு ஆயாவுக்கு 1000 ரூபா போட்டார் எங்கள் அண்ணன், ரேஷன் கார்டு. அந்த ஆயா என்ன பண்ணிச்சு, யாரையும் நம்பாத ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போதெல்லாம் 100 ரூபாயாக எடுக்குது. 9 வாட்டி எடுத்தால் எவ்வளோமா வந்துச்சு? 900 ரூபா வந்துச்சு.
மிச்சம் எவ்வளோ இருக்கணும்? 100 ரூபா இருக்கணும். அந்த ஆயா காடை விட்டு ஆட்டுது, 100 வரல. நம்ம என்ன ஆயா இத்தினி வாட்டி விட்றிய காடை, மிஷின் ரிப்பேர் ஆகிட போகுதுன்னு என்னவோ தெரிலப்பா, அந்த 100 ரூபா வரலப்பாஞ்சு. சரி விடு ஆயா, நான் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். விட்டா ஒன்லி 75 ருபீஸ் காட்டுது, 75 ரூபா காட்டுது. ஆயா உனக்கு 75 தான் இருக்குது. அட ஏன் பணத்தை 25 ரூபா எந்த பேமானி திருடலாம்? டெல்லியில் இருக்கிறான் நரேந்திர மோடின்னு ஒரு பேமானி, அவன் தான் திருடலாம் ஆயான்னு. அது போய் பேங்க்கில் கேட்டுது, ஆயா ஆயா அந்த 25 ரூபா வேறு எதுவும் இல்லை, உனக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ் அனுப்பணும், எஸ்எம்எஸ் சார்ஜ். அடக்கு அட்டையில் அடிக்கும், எனக்கு போனே இல்லை, எனக்கே தான் எஸ்எம்எஸ் சார்ஜின்ச்சு ஆயா. இப்படி ஒரு 25 ரூபா நீ நினைக்காத, 140 கோடி மக்கள் வாழுகின்ற இந்தியாவில் எத்தனை 25 ரூபா சேர்ந்தால் எத்தனை கோடி சேர்ந்துருக்கோம் அவ்வளோத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன் இருக்குதுல்ல, முன்னாடிலாம் நான் செல்ஃபோன் வாங்கும்போதெல்லாம் அமுக்கிற ஃபோன் தானே, இப்போ தானே தடவுற ஃபோன் வந்தது. ஓ எது சொன்னாலும் சிரிச்சா இல்லை, நான் இருக்க தானேங்க சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு சிரித்து சிரித்து சிக்கலை மாட்டி என்னை மறுபடியும் கச்சி விட்டு நீக்கி ஜெயிலுக்கு போய் நீங்கள் எவ்வளோ சத்தியமாக வரப்போகிறதில்ல. எவனும் வரல, வெக்க துடுது மேடையில் தைரியமாக சொல்கிறேன். என் பொண்டாட்டி 2 பொண்ணை தவிர ஒருத்தன் வரல, அதுக்காக நான் என் காலிலையும் போய் நிற்கலை, ஏன்னா நான் கலைஞர் தாத்தா பேரன். அதுக்காக யாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கலை. ஃபோனு கண்டுபிடிச்சான்ல அவன், சும்மா ஒரு கார்டு போடுற மாதிரி தானே அதை கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த ஃபோன் வாங்கினாலும் 2 சிம்மு, நம்ம ஆளுங்களுக்கு காலியாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஜியோ வச்சுருந்தா ஏர்டெல், இப்போ நான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். இப்போ நான் 100 ரூபா கூட்டம் பேச போகிறேன் இல்லை, பிஎஸ்என்எல் சில நேரம் வேலை செய்யாது. அதுக்கு நான் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு ஏர்டெல் நம்பர் போட்டேன், போட்டால் 24 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 6 மாதம் இன்கம்மிங் வரும், கரெக்டாம்மா? 6 மாதம் இன்கம்மிங் வரும். ஏன் கரெக்டான்னு உன்னை கேட்குறேன்னா, தப்பாக இருந்தால் நீ என்னை பெற்ற ஆத்தா, நீ வந்து உன் செருப்பை கட்டி அடித்தாலும் நான் வாங்கிக்குவேன். நான் ரைட்டாக இருந்தால் யாரை சொன்னனோ அவனை உதைக்கணும், ஆக நீ அடிக்கணும் கண்டிப்பாக, எந்த அடி இல்லை அங்கே அடி இல்லையா. 6 மாதத்துக்கு 24 ரூபா, அது என்னாச்சு, 25 ரூபாயில் ஆரம்பித்து 49 ரூபா வந்ததா, 49 ரூபாயிலேருந்து 99 ரூபா வந்ததா, 99 ரூபாயிலேருந்து 155 ரூபா வந்ததா, 155 ரூபாயிலேருந்து இப்போ 179. ஆனால் 6 மாதம் வேலை செய்யுமானா செய்யாது, 28 நாள். இந்த காசுலாம் யார் தாலி அறுத்து கொடுக்குறது? கேட்பனா கேட்க மாட்டேனா? இவ்வளோத்தையும் வாங்கி வச்சுக்கிறிய, நம்மளுக்கு வெள்ளம் வந்ததில்லை, மழை வந்ததில்லை, ஏண்டா படுபாவி, எனக்கு சேர்த்து தாண்டா நீ பிரதமர். சொல்லிச்சே என் தங்கச்சி, பிச்சை கேட்குறியா? இது என்ன ஏடிஎம் மிஷினானு, உனக்குன்னு தனியாக பணமே கிடையாது, எங்களை மாதிரி ஸ்டேட்லாம் கொடுத்தா வாங்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வரி வாங்குவோம், சேல்ஸ் டேக்ஸு அந்த சர்ச்சார்ஜ் எல்லாம் நம்ம வாங்கி அவனுக்கு கொடுப்போம், நம்மளுக்கு போக எடுத்துக்கிட்டு. இந்த எடப்பாடி ஆட்சியில் இருந்தான்ல, எவன் ஒன்றா வரலாம் எவன் ஒன்றா போனான்னு கதவு திறந்து தானே படுத்துருந்தான் எடப்பாடி. அவன் வந்தான் முதல்ல குத்தனா சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டான், இப்போ மொத்த பணத்தையும் அவன் வாங்கி வச்சுன்னு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றான். இதை கேட்டால் சண்டைக்கு வராங்க, நிதி மந்திரியாக இருக்கிறாங்க நம்ம மாமி, நிம்மி மாமி. அது சொல்லுது என்ன, இதுனா ஏடிஎம் மிஷினா, நாங்கள் கொடுத்தா எங்கள் காசில் வயிறு வளர்க்குற, நீ எனக்கு காசு கொடுக்க மாட்டே. இந்த தேர்தல் வருது, நீ எப்படி ஏடிஎம் தானே கேட்ட, நீ ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பில்ல, யாருக்கு பென்ஷன் கொடுத்தாலும் நிர்மலா சீதாராமனுக்கு பென்ஷன் கொடுக்காதேன்னு எங்கள் ராகுல் காந்திக்கு நான் லெட்டர் போடுவேன், நீ எப்படி சாப்பிட்றேன்னு நான் பார்க்குறேன். யாரை அவமானப்படுத்துகிற, அறிவு போனால் நான் சொன்னேன் இவ்வளோ திட்டமும் எங்கள் அண்ணன் தளபதி செய்கிறாரு, இந்த 29 பைசாவில் இவ்வளோ செய்கிறாருன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா எவ்வளோ பண்ணுவார் அதை சொன்னால். திமுகவா, அவங்க தாத்தா முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர், அப்புறம் இவர் பேரை முதலமைச்சர், இது என்ன மன்னர் ஆச்சியா? ஏண்டா புள்ள பிறக்கிறது ஒரு பாவமாடா,
ஏமா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வச்சா ஆம்பளை டீ கடைக்கு போவான் ஒரு 6 மாதம் கழிச்சு. என்ன கேட்போம், மாப்பிள்ளை போட்ட முதல்ல எடுத்துட்டியா? கேட்போனா கேட்க மாட்டானா? அவன் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ அவமானப்படுவான் தெரியுமா? அவனுக்கு புள்ள பிறகு ஒக்க இல்லாதவன் பட்டம். அந்த பொண்ணுக்கு பொண்ணு இல்லைன்னு சொன்னான்னு வச்சிக்கா, ஓ இவன் கொட்டு போகுது, புள்ள இல்லாத கொட்டு வர ஓரமாக போடி, வெளியே போக மாட்டிங்கல்ல. அப்போ கல்யாணம் பண்ணால் புள்ள பெக்கணுன்றது விதி. எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தான். எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தான். வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்கள் அடி வைத்த தடவி பார்க்காத. இது ஒருவேளை இது ஹெல்ப் பண்ணுற வேலையாம்மா? இது பலுவு தூக்கி வச்சுருந்தா கூட சேர்ந்து தூக்கி வைத்துமே வச்சிடலாம். ஒரு கல் தெரியாதனா கை பிடிச்சி எடுத்துமே விடலாம். இதுக்கு போய் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கு? அது பண்ணால் தப்புடா, அது கூட தெரியல உங்களுக்கு. அது தெரியாத வாரிஸ் காமராஜருக்கு வாரிசு இருந்தால் வந்திருப்பான், இல்லை எம்ஜிஆருக்கு வாரிசு இருந்தால் வந்திருப்பான், இல்லை ஜெயலலிதாவுக்கு வாரிசு இருந்தால் வந்திருக்கும், இல்லை அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லு? வாரிசுன்றீங்க. இப்போ எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை மந்திரி, செஸ் ஒலிம்பியாட்டை மகாலிபுரத்தில் நடத்தினா உலகமே பாராட்டிச்சு, 2 போட்டி நடத்தியிருக்காரு. இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் யாருன்னா ஒரு சின்ன கப்பு வாங்கிட்டு அவரை போய் பார்க்க போனால் தட்டி கொடுத்து அந்த பொண்ணை அந்த லிஸ்ட்டை வாங்கி நீ மேலே மேலே போகணும், உனக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டு பண்ணக்கூடிய விளையாட்டுத்துறை மந்திரி. இப்போ நான் தளபதி சொன்னேன்ல, இவ்வளோ செஞ்சார். உனக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, உங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, அண்ணனுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, சின்ன குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தாருன்னு. அவரு கொடுக்கலடா, அது அவர் உடம்பில் ஓடுற ரத்தம், எங்கள் தாத்தா கலைஞரோட ரத்தம். பணம் வச்சுக்கிறலாம் கொடுக்குறானா? கொடுக்கணுன்ற மனம் இருக்கிறவன் தான் கொடுப்பான். எங்கள் அண்ணன் தளபதிக்கு மனம் இருக்குது, கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஏன் தளபதி பார்த்தா கோபம் சொல்லு? கலைஞர் தாத்தாவாக இருந்தால் 5 வருஷம் ஆட்சி வச்சுருப்பார், அடுத்த 5 வருஷம் கொடுத்துருவார், நீ கொஞ்ச நாள் பாரு ரெஸ்ட்டுக்கு. இப்படி தானே வந்தது. இப்போ நரேந்திர மோடிக்கும் எடப்பாடிக்கும் தெரியும், எங்கள் தளபதிக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டா 25 வருஷம் அவன் மசுரை கூட பிடுங்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அது ஏன் தெரியுமா அவனுக்கு? பராசக்தி படம் பார்த்த யாருனா இங்கே உட்காந்துக்கிறியா? கைத்துக்கு பார்க்கலாம். ஏ நிறைய பேர் பார்த்துருக்காயா, நீ தான் எனக்கு ஓணும். அந்த படம் 52 வந்துதா? அதுக்கு முன்னாடியும் படம் வந்துதா? 20 பாட்டு வருமா? 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 3 பாட்டுக்கு டம் அடிக்கணும், மிச்ச பாட்டுக்கு தூங்கிடணும். ஆனால் பராசக்தின்னு ஒரு படம் வந்தப்புறந்தான் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்டாமல் பார்க்க வச்ச படம் பராசக்தி. அப்போ எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞரையா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தா, எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மைய அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். என்னடாண்ணா வந்து ஓட்டு கேட்குறீங்க? எங்கள் அண்ணன் தளபதி மட்டுமாடா செஞ்சான், எங்கள் தாத்தா கலைஞர் 5வது முறையாக ஆட்சி பண்ணி 6வது ஓட்டு கேட்கும்போது என்னடா சொன்னார், ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டுமா? நீங்கள் கவலைப்படாதீர்கள் பெற்றவர்கள், தாத்தா நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசம். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? மணமகள் கர்ப்பமாகி போனாளா? 7 மாதம் ஆகி போனதா? அவனுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனுக்கு பக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு.
பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. வளர்ந்து விட்ட பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +1 போனானா? சைக்கிள் ஓட்டுவானா? உனக்கு வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? காலேஜுக்கு பணம் கட்ட ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் பிள்ளை பெற்றானா? அவனுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி கொடுத்து பெத்து பெத்து வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. ஆஸ்பத்திரியில் படுத்தாயா? அங்கே வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. வீட்டுக்கு கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? ஈமைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றா, எத்தனை கட்சி நிறுத்துறீங்க? எவ்வளோ பேர் கட்சி நிறுத்துவீங்க? ஒருத்தன் வந்து சொல்றா என் பக்கத்தில் நின்று, இப்போ நான் படித்தேனா, பார்த்து படித்தேனா, ஆ உணர்ச்சிடா, நான் படிக்கணும்னு நினச்சேன். எங்கள் தாத்தா ஆட்சியில் இல்லை, இது மாதிரி கை போச்சு கால் போச்சு, பியூசி வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது, மேலே வக்கு இல்லை. எங்கள் தாத்தா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், 2 பொண்ணையும் 2 டிகிரி படிக்க வச்சு இப்போ வேலை பார்க்குறா. கேட்டால் நீ என்னடா செஞ்ச? நரேந்திர மோடியை கேட்டால் கக்குஸ் கட்டினேன். ஆமாம்ங்க, நாட முட்டாளே, 1971 குடிசை மாட்டு வாரியம் கொண்டு வந்து எங்கள் ஆத்தால 3வது மாடியில் கக்குசு போக வச்ச ஆள் எங்கள் தாத்தா கலைஞர்றா. அப்புறம் என்னன்னு கேள, ஜல் ஜீவனில் நான் குழா போட்டு கொடுத்தேன். நாங்கள் வெக்கமாக இருக்குங்க எனக்கு, நாங்கள் குடிநீர் வடிகால் வாரியம்னு ஒரு வாரியத்தை அமைக்கி கீழே தண்ணி ஒண்டோம்னா கீழே ஓட்டோம். தூரமாக தண்ணி இருந்தால் அதை இன்னொரு தொட்டியில் கொண்டாந்து விட்டு கீழே இருந்து குழா திருப்பினா தண்ணி வர வச்சோம். இவன் நம்மளுக்கு வந்து இவன் பழைய படத்தை காட்டின்னுக்கிறான். இதாங்கெல்லாம் கக்குசு இல்லாத கழுத்து மோட்டுக்கு போகிறாம்பார், போய் பாம்பு கடிச்சி சாவராம்பார் வடநாட்டில். அங்கே போய் சொல்கிறா, இங்கே தாத்தா அழகாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காரு, நீ தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணேன்னு கேளேன், திமுகவை அழிப்பேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டோம், திமுகவை அழிப்பேன்னு சொன்னால் சொல்கிறவனுக்கு ஆயுசு கம்மின்னு அர்த்தம். எங்கள் தாத்தா கலைஞர் 83 வயசில் இருந்தார். அப்போ டிவியில் உடம்பு சரியில்லைன்னு செய்தி வரும், எனக்கு வேண்டாதவெல்லாம் இருப்பான்ல, அண்ணா அவள்தானா 83 வயசு மாற்ற, ஏய் அழிப்பேன்னு சொன்னவனுக்கெல்லாம் சமாதி கட்டியிருக்காரு, புரியுதா? இன்னொரு பெரிய சமாதி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது, அதை கட்டிட்டு தானே எங்கள் தாத்தா சாவார். என்ன கட்டிட்டு தான் செத்தாரா? அப்போ எங்கள் அம்மா ஒருத்தனுக்கு பெற்றாளா என்ன? ஆ யாருக்குடா, யாரா சமாதி கட்டுறது சொல்? இந்த கட்சின்னா நாங்கள் வந்தோடனே தேர்தலில் போட்டி போட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு ஆரம்பித்த கட்சியா? இப்போ கூட விஜய் கட்சி ஆரம்பித்தார் இல்லை. இந்த 24 தேர்தலில் என்ன இன்னொன்று, நோ பார்லிமெண்ட், ஒன்லி அசம்பிளி, நிற்கிறோம் அடிக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக கோட்டையில் போய் இறங்கி சேரில் உட்காந்துக்கிறோம் தானே. அதை விட இன்னொருத்தர், அவர் யார், சரத்குமார்,
ஏங்க, நாலஞ்சு கூட்டம் பேசிட்டு வந்தால் வாய் சிக்காதா? சட்டசபையிலே அவ்வளோ மொழி பேசுகிற ஜெயலலிதாவே சட்டசபையில் வாய் ஸ்லிப் ஆகும்னு சொல்லும், எனக்கு ஆகாதா? தோகர உங்கள் ஊரில் தமிழ்நாடு தேட்டர் பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூலில் தான் எஸ்எல்சி முடித்தேன். தேரையா காலேஜில் தான் பியூசி படித்தேன். நான் இங்கிலீஷ் மீடியம்லாம் போகல, அதுக்கு வக்கீல் இல்லை. அவர் இல்லை, அவரை அவங்க மாமியார் கூப்பிட்டு கேட்டுதான், எப்பா எப்பா எல்லாரும் முதலமைச்சர் ஆகிட்டான், நீ எப்பப்பா ஆக போகிற? ஏங்க, நான் சொல்ல அந்தால் மைக்கு போட்டு மேடை போட்டு சொன்னேண்ணா. ஆச்சா, இப்போ இங்கே கூட்டத்துக்கு வந்துக்கிறேன்னா, இப்போ நீங்கள்லாம் விட்டால் ஒரு பத்து பத்திரிக்கு போயிடுவேன், இல்லை வேறு எங்கன்னா போனால் லேட்டாக போவேண்ணா. ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி எழுப்புவோம்ல, நானும் எழுப்பேன் நீயும் எழுப்பேன். ஒருத்தன் நைட்டு 2:30 எழுப்புறான், அது தூக்கத்தில் போட்டு கண்ணை கண்ணை கசக்கி, என்னம்மாம்மா இன்னைக்கு எழுப்புற, நம்ம மூடிக்கிட்ட போயிடலாமா? ஏண்டா 2:30 கேட்குற கேள்வியாடா இது? போது வந்தோன்னு போயிட்டான் சாமி. அந்த சமுதாயம் இருக்கு, நாடார சமுதாயம், இந்த நாட்டில் கணக்கு வழக்கு கண்டுபிடிப்பதற்கு முன்னால், கம்ப்யூட்டர் வருவதற்கு முன்னால், கால்குலேட்டர் வருவதற்கு முன்னால், 1 ரூபாய் முதலீடு செய்தால் 25 காசு லாபம் பார்க்க வேண்டும் என்று கண்டுபிடித்த இனம் நாடாரினம். எறும்புக்கே சுறுசுறுப்பை கற்றுக் கொடுத்த இனம் நாடாரினம், அது பெருந்தலைவர் காமராஜர் இனம். ஒவ்வொரு இனத்துலேயும் ஒரு துரோகி இருப்பான்ல, ஒவ்வொரு இனத்துலேயும் ஒரு ஈனப்பையன் இருப்பான்ல, அது மாதிரி இது ஒரு ஈனப்பையன். இப்போ சொன்னாங்க இங்கே முஸ்லீம் மக்கள் நிறைய வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிஏஏன்னு ஒரு சட்டம் வந்துல்லம்மா, என்ன சொல்கிறாங்க இப்போது, முஸ்லீமா நீ பாகிஸ்தானுக்கு போயிடு, ஆப்கானிஸ்தானுக்கு போயிடு, வங்காளதேசத்துக்கு போயிடு, உனக்குன்னு நாடுக்குது இல்லை அங்கே போன்றான். நான் அந்த நரேந்திர மோடி கேட்குறது என்னென்னா, உலகத்தின் கண்ணில் மண்ணை தூவி விட்டு உலகத்தின் போலீஸ் என்று சொல்லுகிற அமெரிக்கா உலக நாட்டை கண்காணிக்க ஒரு சேட்டலைட் வச்சுருக்கான் மேலே. அந்த சேட்டலைட்டு இந்தியா மேலே எப்போ வருது, மறுபடியும் போய் எப்போ வரும்னு அந்த நேரத்தை கணக்கிட்டு, அந்த இடைப்பட்ட நேரத்தில் அணுகுண்டு வெடித்த ஒரே ஆண்மகன் எங்கள் தாத்தா அப்துல் கலாம். அவன் வெடித்து நான் வெடித்தேன்னு சொன்னப்புறந்தான் உலகத்துக்கே தெரியும். அவர் முஸ்லீம் தானே, அவர் தானே அணுகுண்டு கண்டுபிடிச்சார். அந்த ரெக்கார்ட்லாம் தூக்கி ரோட்டில் போடு. எங்கள் அண்ணன் அசாருஜின் கேப்டனாக இருந்தான், நிறைய கப்பு வாங்கி கொடுத்துருக்கான், அதெல்லாம் தூக்கி வெளியே போடு. உனக்கு என்னடா முஸ்லீம் பார்த்தா அப்படி நோவுது? என் வீட்டில் என் பேரன் பேத்திக்கு பேதியானா பக்கத்துட்டு அம்மா சொல்லுது, நீ போய் பொன்னேரி பில்லை போடுன்னு. இன்னொரு ஆயா சொல்லுது, பொன்னேரி பில்லை போட்டால் நிற்காது, நேராக குழந்தைய தூக்கி நீ மசூதிக்கு போ, அங்கே பாய் ஓதனாருன்னா பேதி நின்றோன்னு முனியம்மா சொல்கிறா, நாகம்மா கேட்குறா, ஆண்டாளம்மா எத்தனை ஓதுறா, பேதி நின்றுடுது, உனக்கு எங்கடா நோவுது? பீட்டர் ஓலை ஊர்வலம் நடத்தினா முனுசாமி லைட்டு போடுறான், பாய் நெருப்பு முறிச்சா நான் 20 கிலோ கட்டை வாங்கி தரேன், நான் மாரியாத்தால் கூழ் வாங்கினா அவன் 5 கிலோ கேவுர் வாங்கி தரான், நம்ம ஒத்துமையாக தாண்டா இருக்கோம். முஸ்லீம் போராடாத சுதந்திரம் வந்ததா? கிறிஸ்தவம் போராடாத சுதந்திரம் வந்ததா? பாதி பேர் நீ கிறிஸ்டினா மாறியிருக்கானா? யாராலடா? நீங்கள் தான்டா கோயில் உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு புது வித்தியை கண்டுபிடிச்சானுங்க. இது அதுக்கு ஒரு புது வித்தியை கண்டுபிடிச்சி, சாமியை போய் பார்க்குறத விட கோயில் தரிசனம் கோடி புண்ணியம் சொன்னானுங்களா இல்லையா? நீ தான் நினச்சான் நம்மால் 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமே உள்ள, அவர் தான் சாமி சொல்லிட்டார கோயில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு. பிரிட்ஜு மேலே நின்று கும்பிட்டு வந்துடுவான், உன்னை உள்ளே வராதன்றா அவன். இவனுக்கு அது புரியல. இதை புரிய வைக்கிறதுக்கு எங்கள் தாத்தா பெரியார் மூத்திர பையன் கையில் தூக்கி 96 வயசுக்கு செத்தார். தங்க உட்காந்துக்கிறாங்க பொம்பளை, லேடிஸ் இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் நாக்காளி போட்டு உட்கார வச்ச கட்சி எதிரா? உங்கள் வீட்டில் பழைய போட்டாலாம் இருக்கும், உங்கள் ஆயா தாத்தாலாம் போட்டா. தாத்தா பார்த்தீங்கன்னா பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம் போட்டு ஸ்டைலாக, நான் 2 கையில் 4 மோதிரம் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துப்பார். ஆயா பக்கத்தில் அந்த கம்பியை பிடிச்சி நிற்கும், உண்டா இல்லையா? ஏன் அட முண்டக்கலப்பை, பக்கத்தில் ஒரு சேர் போடுறான்னு சொன்னது எங்கள் தாத்தா பெரியார். அவர் சொன்னார்,
எங்கள் தாத்தா கலைஞர், அதனால சேர் அங்கே போடுறது முன்றோல போட்டு உட்கார வேடான்னு சொன்னது எங்கள் தாத்தா கலைஞர். போட்டோமா இல்லையா? தாமரை என்ன சொல்லுது? பொம்பளையா நீ வீட்டுக்குள்ளே இரு, வெளியே வராத, சோறாக்கி போடு, புருஷனுக்கு சுகத்தை கொடு, புள்ள பெத்து போடு, இதான் உன் வேலை. அது சொல்கிறது தாமரை பூ. சூரியன் என்ன சொல்லுது? நீ வெளியே வா, ஃப்ரீ பஸ்ஸில் போ, வேலை செய், பொண்டை புருஷன் காசு கொடுக்கலனாலும் உன் சொந்த காலில் நில்லுன்னு சொல்லுது. தாமரை என்ன சொல்லுது? புருஷன் செத்துட்டானா வெள்ளப்புடவை கட்டி மூலில் கொந்திக்கோன்னு சொல்லுது. உதய சூரியன் என்ன சொல்லுது? கலர் சேலை கட்டு, கம்பீரமாக போ, முடிஞ்சுதா, உனக்கு வயசு இருக்குதா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கும் காசு தரேன்னு சொல்கிறது சூரியன். ஏண்டா பொண்டாட்டி செத்துட்டா ஆம்பளை கட்டிக்கலாமா, ஆம்பளை செத்தா பொண்டாடி, என்னடா நியாயம் இது? அதையும் தாண்டி உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் நீ விதவையாகிவிட்டால் அந்த மணமேடையில் ஏறக்கூடாது, ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவது தாமரை. நீ மேடை ஏறலாம், போகலாம், உன் மகனை கட்டி அணைக்கலாம். ஏனென்றால் நீ பெத்தெடுத்த பிள்ளை, அவனுக்கு ஆசீர்வாதமும் செய்யலாம், அவனோடு நின்று புகைப்படமும் எடுக்கலாம் என்று சொல்லுகின்ற கட்சி உதயசூரியன். இவ்வளவும் நாங்கள் லேடிஸுக்கு தான் செய்கிறோம், ஆனால் உங்ககிட்ட தான் வந்து கத்துறோம். 1.5 மாதம் அடி வயிறு வலிக்குது, பின்னாடி குறுக்கு நோவுது. இவ்வளவு செஞ்சுருக்கோம்ல, ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு செஞ்சுட்டே ஓட்டு கேட்கல பாரு இது வரைக்கும். நான் ஏன் கேட்கலை? நாங்கள் செஞ்சுருக்கோம், போடுறது உன் கடமை, போடாத விட்டுன்னே ஆண்டை ஒன்று சும்மா வைக்க மாட்டோம். சரியா பார்த்துங்க, இப்போ எத்தனை கட்சி நிற்கிறான், என்ன சொல்லி கேட்குறான். அந்த சிஏஏ சட்டம் எப்படிமா வந்துச்சு? பார்லிமெண்ட்டில் கொண்டு வரான் நரேந்திர மோடி. நாங்கள் திமுக அப்போ 5 பேர் தான் எம்பி பார்லிமெண்ட்டில். ஓ, இந்த சட்டம் சரியில்லை வாணான்றோம், இல்லை கொண்டு வருவான்றோம். அப்போ எங்கள் அண்ணன் திருச்சி சிவா எழுந்து கேட்டார், எப்போ சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க? நீங்கள் இந்துக்களுக்கு குடியுரிமை, பார்சிக்கு குடியுரிமை, சீக்கியனுக்கு குடியுரிமை, இப்படி 6 பேருக்கு கொடுக்குற, ஒரு 2 பேரை சேர்த்துக்கோன்னு சொன்னோம். யார் அந்த 2 பேர்னு கேட்டான்? முஸ்லீமும் இலங்கை தமிழரும், கரெக்டு தானே? சேர்த்துக்கோன்னு சொன்னோம். அவன் முடியாதுன்னா, முடியணும்னும், முடியாதுன்னா அப்போ ஓட்டெடுப்பு கூடணும். ஓட்டெடுப்பு கூட்டால் சபாநாயகர் சொல்கிறான் குரல் ஓட்டுன்றான். எங்கள் திருச்சி சிவா கேட்டார், யோ எவன் எவனுக்கு ஓட்டு போட்டான்னு தெரியணும், இது டிவிஷன் ஓட்டு கூடு. நாங்கள் 5 பேர் இருந்தோம்ல, எங்களுக்கு 99 பேர் ஓட்டு போட்டான். இந்த சட்டம் வேணான்னு, இந்த சட்டம் ஓணுன்னு 124 பேர் போட்டான். 124, அப்போ எவ்வளோ? 25 எக்ஸ்ட்ரா. இதில் அதிமுக ஓட்டு 13, பாமக ஓட்டு 1, 14, 124ல் 14 எடுத்து இந்த பக்கம் போடு, 99 கூட சேரு, 113 ஆயிடுச்சா? அது 110 ஆயிடுச்சா? அப்போ அந்த சட்டம் தோற்றுருக்குமா தோற்றுருக்காதா? ஏண்டா பல்லு பழனிசாமி, பரதேசி பழனிசாமி, இவ்வளோ அநியாயத்தங்களை பண்ணிவிட்டு சிறுபான்மை மக்கள் எங்கள் பக்கம் வந்துவிட போகிறார்கள் என்று பயப்படுகிறார். பயம்னா என்னன்னு தெரியாத கட்சி தண்டா திமுக, தெரியுமா உனக்கு? ஏமா கொரோனா வந்து இல்லைம்மா, கொரோனா உலகத்தில் எல்லாம் என்னம்மா சொன்னான்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, விலகியிரு. தமிழ்நாட்டு மந்திரிலாம் பாதி பேர் வீட்டில் போர்டே வச்சுட்டான், கொரோனா வீட்டுக்கு வராதுன்னு. நம்ம நாட்டோட பிரதமர் இருக்கார்ல, 18 மாதம் தாடியே சேவ் பண்ணல, பார்பர் வந்தால் கொரோனா வந்துடும்னு அப்படியே முடி போட்டு வச்சுருந்தார். எல்லாரும் அப்படி சொன்னான். உலகத்தில் ஒரே தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்த ஒரு தலைவன், என் தலைவன் தளபதி கூப்பிட்டோம். அதோடு விட்டோமா, ஒரு டெலிஃபோன் நம்பரை கொடுத்தோம், உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுன்னு. நீங்கள் கூப்பிட்டீங்க. சாமி கண்ணுவும் என் அண்ணன் 2 பகுதி செயலாளரும் கொடுத்துருப்பாங்க. இப்படி தேவையானதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை சாகப்படி கொடுத்த இயக்கம் திமுக. ஒருத்தர் செத்து போயிட்டான், ஒரு எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் செத்து போனோம். எங்களை கொடுத்து பலி கொடுத்து உங்களை காத்த கட்சி திமுக. அப்போ சொன்னோம், அடப்பாவி எடப்பாடி, மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஒரு 5000 ரூபா பணத்தை கொடு, அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே பணம் இருக்குது? 1000 ரூபா கொடுப்பேன், அதுக்கு மேலே தர முடியாதுண்ணா. 1 மாதத்துக்கு கேபிள் டிவி கனெக்ஷன் எவ்வளோம்மா? 300 ரூபா.
மூணு மாதத்துக்கு கேபிள் டிவி கொடுத்தா வயிற்றில் நான் ஈர துணி போட்டு நான் படுக்கிறது. அப்போ சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி, 5000 கொடுக்க சொன்னேன், நீ 1000 கொடுக்கிறாய். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் மீதி 4000 கொடுப்பேன் என்று சொன்னோம். கொடுத்தோமா இல்லையா? ஆனால் அன்று ஆட்சியில் இருந்தவர்கள் பெனாயில் வாங்கிறதுல ஊழல், அந்த சாப்பாடு இல்லாமல் நீங்கள் கொரோனாவில் போய் அட்மிட் ஆனீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்கல்ல, புளி சாதம் தயிர் சாதம், அது எவ்வளோ தெரியுமா பில்லு? ஒரு ஆளுக்கு 600 பில்லு. கணக்கு வழக்கே கேட்க முடியாது. இதில் வேடிக்கை என்னென்னா, டாக்டர் நர்ஸெல்லாம் தங்க வச்சோம்ல, லாட்ஜே கட்டில் லாட்ஜே ஊரில் இல்லை, அந்த லாட்ஜ் பேரில் போட்டு பில்லு போட்டு அமைக்கிட்டானுங்க. இது என்ன அநியாயம்? சாவு வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம்ன்றது நியாயமாயா? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்தோம், ஹாஸ்பிட்டல் வாசலில் ஆம்புலன்ஸான்னு நின்றுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. நாங்கள் வந்தவொன்னே என்ன பண்ணோம், எங்கெல்லாம் அரசாங்க பில்டிங் கட்டுறோமோ அங்கெல்லாம் ஆஸ்பத்திரியாக மாற்றணும், எல்லாரையும் போய் படுக்க வச்சோம், வைத்தியம் பார்த்தோம், வீட்டுக்கு அமிச்சோம். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் தளபதி கோயம்புத்தூர் சென்றார். கோயம்புத்தூரில் 10 MLA, ஒரு MLA கூட எங்களுக்கு ஓட்டு போடல. ஆனால் அங்கே போய் திடீர்னு சொன்னார், நான் கொரோனா நோயாளியை பார்க்க போகிறேன். அதிகாரிலாம் சொன்னான், நீ முன்னாடி எதிர்கட்சி தலைவர், இப்போ இந்த நாட்டின் சொத்து, நீங்கள் போகக்கூடாது. எங்கள் அண்ணன் தளபதினா எடப்பாடி பழனிசாமி மாதிரி 100 கிலோ அரிசி மூட்டை மாதிரியாக இருக்கார். கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம், ஆனால் மூளை 1000 கிலோ வெயிட்டுக்கு சமம். சொன்னான், உங்களுக்கு வயசு 71, நீங்கள் போய் பார்த்து ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நேர்ந்து உயிர் போனால் அதற்கு யார் பொறுப்பு? எங்கள் அண்ணன் தளபதி சொன்னான், அந்த நோயாளியை பார்த்து அவன் நலமாகி என் உயிர் போகுமென்றால் உயிரை கொடுக்க தயார். நான்தான்டா கலைஞரோட புள்ள, இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? நான் இதுக்கு மேலே என்னங்க சொல்லணும்? இவ்வளவு செஞ்சுருக்கோம், ஆனால் ஒன்றுமே செய்யாத வாயில் வடை சொல்கிறவனும் வெறுங்கையில் முழம் போடுறவனும் வருவான், அவனையும் வாவா வாவா தட்டு எடுக்கிறேன், ஆராய்ச்சி எடுக்கிறேன். இதா இவ்வளோ கத்துறேன்னா நீ எவனையாவது ஒருத்தனை கேள்வி கேட்கணும், நீ கேட்டன்ற செய்தி டிவியில் வரணும், அதை நான் பார்க்கணும், என் உடம்பு நோவெல்லாம் போகணும். அதானம்மா இப்போ இந்த தேர்தல் நடக்குது. நீ ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டு கலாநிதி வீராசாமி ஜெயிக்கலைன்னா இந்த தேர்தலோட லாஸ்ட்டு, உங்கள்கிட்ட ஓட்டு கட்டி அவனும் வரமாட்டான். நீ அடிமை, வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தலாம், ஆனால் அவன் உத்தரவெல்லாம் போடல, நீ என்ன சாப்பிடணும்னு அவன் சொல்லலை, ஆனால் இந்த ரவுடி கும்பல் நாம் சாப்பிட வேண்டியதை அவன் தீர்மானிக்கிறான். ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், குழந்தை சவலையாக இருக்குது, டாக்டர் சொல்கிறான், அம்மா கொஞ்சோண்டு மாட்டுக்கறி வாங்கி சூப் வச்சு கொடு, குழந்தை நல்லா இருப்பான், நீ மாட்டுக்கறி சூப் வச்சுன்னா வந்து உன் வீட்டில் வெட்டுவான், வடநாட்டில் வெட்டுறான், மாட்டுக்கறி சாப்பிடாத. இது என்ன நியாயம்? நம்ம படிக்கிறதுக்கு பாடப்புக்கம் இருக்குது, ஆனால் அவன் சொல்லுவானா புதிய கல்விக் கொள்கை, அதை தான் நீ படிக்கணுமா? படிக்கிறது நீ சொல்கிறத கேட்கணும், துண்டுறது நீ சொல்கிறத கேட்கணும், என்ன ட்ரெஸ்ஸு போடுறது நீ சொல்கிறத கேட்கணும். அதுக்கு நாங்கள் ஏன் அடிமையாக இருந்துகிட்டே போயிடலாமே வெள்ளக்காரங்கிட்டே? எங்களுக்கே அது சுதந்திரம் வந்தது, இது தான் இந்த கேள்வி. சரி, இப்போ இந்தியா கூட்டணி வந்தால் நீ என்ன பண்ணுவ? நீங்கள் கேட்கலாம்ல, இப்போ இருக்கா நரேந்திர மோடி செல்ஃபோனுக்கு விலை ஏற்றிட்டான், அதை ஏற்றிட்டான். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து பதவியேற்றால் அடுத்த நாள் 1200 ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தருவோம். இது நரேந்திர மோடி மாதிரி வாயில் வடை சொல்கிற கூட்டம் இல்லை, சொன்னால் செய்கிற எங்கள் தளபதியோட தம்பி சொல்கிற, அடுத்த நாள் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? அரசாங்க வேலை, அரசாங்க வேலையத்தில் 100 பேர் வேலை செஞ்சால் 50 பொம்பளை சத்தியமாக இருக்கணும், அதை சட்டமாக்குவோம். பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், மத்திய சர்க்காரில் நிரப்பப்படாமல் இருக்கின்ற 33 லட்சம் வேலைகளை ஓராண்டுக்குள் நிரப்பி காட்டுவோம். இவ்வளோ சொல்கிறோம், அவன் ஒன்றுமே சொல்கிறதில்லை. இவங்கெல்லாம் சாமிக்கு விரோதி நம்ப, என் நெத்தியில் இருக்கிற பொட்டு கழிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இருக்கா? இருக்கா, பார்த்தியா எங்கள் ஆத்தா வச்ச பொட்டு அது, எப்படி இருக்கும் இந்த பொட்டு? என்ன பொட்டு இது, பேர் என்ன சார்? செந்தூரம், கரெக்டாக சொன்னீங்க. இது ஏன் என்ன நெத்தியில் இருக்குது தெரியுமா? 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துச்சு, அவங்க கட்சிக்கார எம்எல்ஏவெல்லாம் கையை காலை ஒடிச்சு ஜெயிலில் தூக்கி போடுது. அப்போ நம்மளை என்ன பண்ணோம்? எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு, நைனா எங்கள் வாடா இருந்துச்சு,
ஏமாண்ண, இதை வச்சுக்கிட்டு போடாங்க. ஆமாம் நீ வெய், நான் வேணான்னு சொல்ல, நாங்கள் பகுத்தறிவாதி. என்ன என் கட்சிக்காரன் கேட்பான், இது ஏன் வச்சுக்கிறேன்னு கேட்பான். நான் பதில் சொல்லணுமா, எனக்கு சொல்லுமான்னு. எப்பா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு, அவங்க கட்சிக்காரனே கையை காலை உடச்சி ஜெயிலில் போடுது, நீ வாயை வச்சுன்னு சும்மா இல்லாத ஆள். அதனால் நீ கூட்டம் பேசுனா ஜெயலலிதா போலீஸ் கில்லி சமைச்சு உன்னை பிடிக்க வந்தால் ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி உன்னை தந்து வீட்டில் விட்டுருவார் சொல்லிச்சு. நான் வச்சுக்கிட்டேன், எங்கள் அம்மா இல்லை, அது ஞாபகமாக வச்சுருக்கேன். இந்த பொட்டு ஏன் நெத்தியில் இருக்கிறது தப்பு இல்லை, இந்த பொட்டை கொண்டு போய் இந்த நாமம் போட்டு உட்காண்டிருக்காங்க, இந்த அம்மா நெத்தியில் வைக்கிறது தப்பு இல்லை, ஒரு பாயை கூப்பிட்டு அவன் நெத்தியில் வச்சா தப்பா இல்லையா, இதை செய்யன்றான். உங்களுக்கு ராமண்ணா விரோதியா சொல்லுங்கள். என்ன கேட்டால் நான் அறிவுபூர்வமாக சிந்தித்தல் என்ன தெரியுதுன்னா, ராமனை விட ராமனை நல்லவன் எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்தவன் பொண்டாட்டி கைப்படாத கொண்டு போனம்பார், அவன் கடவுளாக இல்லையா. ஆனால் இவன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு நெருப்பில் இறங்க சொன்னான். இவன் ஆண்டவனா, யாரை ஆண்டவனா ஏற்றுக்கிறது, ஏசிட்டம் இல்லை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ என்ன சொல்கிறான், ராமர் அனுமார் இவங்க தான் கடவுள்ன்றான். அப்போ நம்ம போய் குவாட்டர் பாட்டிலும் கத்தியை எங்கேயாவது போய் வைக்கிறது, முனீஸ்வரன் சாமி உண்டா வைக்கணுமா இல்லையாம்மா, சுருட்டு வேறு வைக்கணும். எங்கள் நைனா அந்த குவாட்டர் வச்சேன்னா ஒரு சொம்பில் ஊற்றி அதில் அந்த இளநீர் வேற திறந்து வைப்பாங்க, அதையும் ஊற்றி டைட்டாக காட்டிட்டு ஒரு சுருட்டு கொளுத்தினார் தான் அது முனீஸ்வரன் சாமி கும்பிட்டுது. நம்மள்தெல்லாம் சாமி இல்லைன்றான், நம்ம ஒத்துக்க முடியுமா? அது ஒத்துக்க முடியாது. உன் சாமி நீ வச்சுக்கோ. ஒருத்தர் இருந்தார் எல் முருகன், இங்கே ஒருத்தர் தலைவர், ஒரு டப்பாவில் ஒரு வேலை குத்திட்டு வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்னு வந்தார். அமித்ஷா வந்தப்போ அதே மாதிரி வெற்றிவேல்னு தூக்கிட்டு போனான், பாதுகாப்பு அதிகாரி அதை பிடிங்க குப்பியில் போட்டான். வெற்றிவேலுக்கு அவமானம் ஆச்சா, வெற்றிவேல்னு சொன்னேன். முருகரும் கன்னத்தில் அடித்து காலி பண்ணிட்டார். அடுத்து என்ன பண்ணான், கேரளாவுக்கு போனான். இந்த ஐயப்பசாமி இந்த வருஷம் எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு பார்த்தீங்களா, ஏகப்பட்டவன் போய் இடம் இல்லாமல் இதெல்லாம் பிஜேபி பண்ண வேலை, அப்படி கலவரம் பண்ணால் கேரளாவில் வந்துடலான்ட்டு ஐயப்பன் கையை கட்டிங்கிறாருன்னு சொல்லி இந்த அட்டுழியெல்லாம் இவன் பண்ணான். கட்டின கையெடுத்து பளிர்னு கன்னத்தில் வச்சு தெத்தி விட்டார். கர்நாடகாவுக்கு போனான், பஜ்ரங் பலின்னான். நான் எனக்கு தெரியல என்னடா பஜ்ரங் பலின்றானே அப்படின்னா, ஆஞ்சநேயரும் ஆஞ்சநேயரை சொன்னான் கர்நாடகாவில். ஆஞ்சநேயர் தூயில் மூணு மலையை தள்ளில் போட்டார், அங்கே தேத்திட்டாங்க. இங்கேருந்து தெலுங்கானா போனான், அங்கே போய் என்ன சொன்னான், இப்போ நம்ம சொல்கிறேன்ல 500 ரூபாய் சிலிண்டர் கொடுப்போம், பாதி பேருக்கு வேலை கொடுப்போம், பெட்ரோலை குறைப்போம் எல்லாம், அங்கே அது சொல்ல, நீங்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ராமர் கோயில் எட்டுமே காட்டுவோம். என்னென்ன வருது, எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் சின்னவர் தான் கூப்பிட்டு சொன்னார், என்ன கொஞ்சம் உனக்கு கடிவாளம் போட்டு வைக்கிறேன். நான் சொல்லும்போது எதிரிகள் அதிகமாக தாக்குதல் நடத்தினால் அந்த நாள் எந்த நாளோ அன்று உன் கடிவாளத்தை நானே அவிழ்த்து விடுவேன், நீ பார்த்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். இது என்ன நியாயம்தான் கேட்குறேன், இவ்வளோ நேரம் ஓட்டு கேட்டாச்சு, இப்போ ஒரு வேளை இவ்வளோ கேட்டாச்சு, ஆனால் உங்களுக்கு இன்னும் தெளிவு வந்ததா வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் 19ஆம் தேதி எலெக்ஷன் வரும், நீ என்ன பண்ணுற, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சின்னா ஒன்றும் பண்ணாத, காலையில் 19ஆம் தேதி எழுந்து குளிச்சுடு, மாரியாத்தாவை கும்பிடுவியா, நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ, கொஞ்சம் மண்ணை லீவை. மாரியாத்தா மாரியாத்தா தாமரைப்பூவில் கேட்குறான், ரெட்டை இலையிலே கேட்குறான், ஒருத்தன் மைக்கை தாந்தே நீட்டுறான், இவனுங்கெல்லாம் உதய சூரியனை தான் நீட்டுறாங்க. எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது மாரியாத்தா, நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேளு. மாரியாத்தா அன்றைக்கி ஒரு நாள் பேசுவாள், நான் சொல்கிறேன், நான் சொல்லி வச்சுக்கிறேன், பேசுவாள். அப்போ கேளு யாருக்கு ஆத்தா ஓட்டு போடுறதுன்னு. மாரியாத்தா சொல்லுவாள், ஆஞ்சநேயர் அனுமார் தான் சாமி, நம்ம கோட்டர் வைக்கிற சாமிலாம் இல்லைன்னு சொல்கிறான், தாமரைக்கு போடாத உதய சூரியனுக்கு போடுன்னு மாரியாத்தா சொல்லுவாள். வந்துரு, சரி நான் வந்து இந்து இல்லைப்பா, நான் பாய், நான் என்ன பண்ணுறது, கவலையே படாத, நீயும் குழி தர்காவுக்கு போ, அல்லான்னு கூப்பிடு. நீங்கள் உருவ வழிபாடு கும்பிட்றவங்க இல்லை, அதனால் அல்லாஹ் வராதே இல்லையோ காகிதம் இல்லத்து வருவார், அவர்கிட்ட கேளு, காகிதம் இல்லத்து காகிதம் இல்லத், எல்லோரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? முஸ்லீம் மக்களை அகதிகளாக அயல் நாட்டுக்கு தத்த பார்த்த பிஜேபிக்கு போடாதே, கலைஞரின் சின்னமாம் உதயசூரியனுக்கு போடுன்னு. நான் இந்துவும் இல்லை, நான் பாயும் இல்லை, நான் கிறிஸ்தவன், நான் என்ன பண்ணுறது கேப்பில்ல, நீ எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன், கேள்வியும் நானே பதிலும் நானே.
நீ என்ன பண்ணுற, போ குழி கல்ல ரெண்டு பெஞ்சுக்கு நடுவில் முட்டியை போடு, இயேசுவே ஆண்டவரே கூப்பிடு, வருவார் உனக்கு பதில் சொல்லுவார். எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் என்ன பண்ணுறது கேளு. அவர் சொல்லுவார், நம்ம பாதிரியாரெல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழே கவுனெல்லாம் அவுத்து ஜட்டியோட லாக்கப்பில் போட பார்க்குற பிஜேபிக்கு போடாத, உதயசூரனுக்கு போடுன்னுவார். இயேசுநாதரும் சொல்லிட்டார், காகிதம் இல்லத்தும் சொல்லிட்டார், மாரியாத்தாலும் சொல்லிட்டா, நானும் சொல்கிறேன், வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெற வைப்பீர் கலாநிதி வீராசாமியை. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ், வணக்கம்.